தமிழ் மின்னேயர்களுக்கு வணக்கம். இது காலங்களின் கதை. இன்னைக்கு காலங்களின் கதையில டிசம்பர் மாசத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதே மாதிரியான ஒரு டிசம்பர் மாதம் 1964 டிசம்பர் 23 மிட்நைட் ஒரு 12:30 இருக்கும். தனுஷ்கோடி அப்படின்ற ஒரு அழகான நகரம் சிதஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நாளில் நள்ளிரவு 12:30 பே ஆஃப் பெங்காலில் உருவான ஒரு புயல் அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் புயல் நீடிச்சது. அந்த புயல் கிட்டத்தட்ட மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசினதில் பாம்பன் ரயில் பாலத்தில் போயிட்டு இருந்த அந்த ட்ரெயின் வந்து தடம் புரண்டு கடலில் விழுது. கிட்டத்தட்ட 100 மக்கள் எங்கே என்ன ஆனாங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட அங்கே இருந்த திருமண மண்டபங்களில், அங்கே இருந்த ரயில் நிலையங்களில் இருந்த மக்கள், கோவில்களில், கட்டடங்களில் இருந்த மக்கள்லாம் அப்புறம் ஒரு நாட்டு படகின் மூலமாக தனுஷ்கோடிக்கு முகாம்களை தங்க வைக்கப்பட்டாங்க. தனுஷ்கோடி அப்படின்ற ஒரு அழகான நகரமே சிதஞ்சு போயிருக்கு அப்படின்றதுக்கு சாட்சியாக, அங்கே இந்த புயல்னால் சிதஞ்சு போயிருக்கு அப்படின்றதுக்கு சாட்சியாக தேவாலயமும் அங்கே இருக்கிற சர்ச்சும் அங்கே இருக்கிற தபால் நிலையமும் ஒரு சாட்சி சொல்கிற மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் அந்த தனுஷ்கோடியோட அழகை பார்க்க வரவங்க, கடலோட அழகை பார்க்க வரவங்க இந்த புயல் சாட்சியாக இருக்கிறதையும் பார்த்துட்டு தான் போகிறாங்க. அதே போல 2004 சுமத்ரா தீவில், இந்தோனேஷியாவில் இருக்கிற சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 9.1 to 9.3 அப்படின்ற ரிக்டர் அளவுகளில் நிலநடுக்கம் பதிவாகுது. இந்த நிலநடுக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் உணரப்படாத அளவுக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம். அதனைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சுனாமியும் வருது. இந்த சுனாமி வந்து கிட்டத்தட்ட 14 மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. லட்சக்கணக்கான மக்கள் இதில் இறந்து போகிறாங்க. இன்றைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பை இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம், 2004 ஏற்பட்ட நிலநடுக்கம் ஏற்படுத்துச்சு. இதே டிசம்பர் மாதத்தில் பொதுவாக கடல் அலைகள் எல்லாம் ரொம்ப ரசிப்போம். கடல் அலைகளை ரசிக்கிறதுக்குனே நிறைய கூட்டம் இருக்கும். கடலோரம் வசிக்கிற மக்களுக்கு கடல் அலை அப்படின்றது ஒரு நல்ல நண்பன் போல இருக்கும். ஆனால் இந்த சுனாமியில் வந்த அந்த கடல் அலைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மேலே எழும்புற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. காலையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு வாக்கிங் போகிறதுக்காக கடற்கரையோரம் நடந்து போனவங்க, அந்த பக்கம் கடை வச்சிருக்கவங்க, கடலோர பகுதியில் வசிக்கிற மக்கள்னு யாரையும் பாகுபாடு இல்லாமல் இந்த சுனாமி இழுத்துட்டு போயிடுச்சு. சென்னை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி இந்த பகுதிகளெல்லாம் இந்த சுனாமி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதே போல் பாண்டிச்சேரி, கடலூர் இந்த பகுதிகளையும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. சென்னையிலிருந்து குமரி வரைக்கும் தமிழ்நாடோட அப்படியே எல்லா பகுதிகளையும் தொட்டுட்டு இந்த சுனாமி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் 10,000 அதிகமான மக்கள் இந்த சுனாமியில் இறந்தாங்க. நாகப்பட்டினத்தில் தான் அதிகப்படியான உயிரிழப்புகள் பதிவாச்சு. அதே போல் 2005 டிசம்பர் மாதம் எப்பவும் போலவே மழை பெய்யும். ஆனால் 2005 டிசம்பர் மாதம் பெய்த மழை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க சீராக பெய்தாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 3 திக்குமுக்காட வச்சிருச்சுனே சொல்லலாம். பொதுவாக மழை பெஞ்சால் ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் கட்டுக்கடங்காமல் விடாமல் மழை பெஞ்சால் யாரால் தான் ஜாலியாக இருக்க முடியும் சொல்லுங்கள். அப்படி தான் சென்னையிலே மழை பெஞ்சது. நெடுங்குன்றம் ஏரி, சேலையூர் ஏரி, அரண்வாயில் ஏரி, திருவாங்கருணை ஏரி, ஏலக்காய் மங்கலம் ஏரி, கல்லேரி, ராஜகீழ்பாக்கம் ஏரியெல்லாம் உடைஞ்சிருச்சு. இதை எதனாலையும் கட்டுப்படுத்தவே முடியல. ஊரெல்லாம் ஒரே வெள்ளம், பார்க்குற இடமெல்லாம் தண்ணி தேங்கியிருந்து நகரமயமாக இருக்க பெரும்பாலான பகுதிகள்லாம் அப்போ நகரமாகலை. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நகரமே ஒரு கடல் மாதிரி இருந்தது. நீர்நிலைகள்லாம் எங்கே இருக்குது, நிலப்பகுதி எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தண்ணி ஸ்டாக்னெட் ஆகிருந்தது. இந்த வெள்ளத்தினால உயிரிழப்புகள் எதுவும் பதிவு செய்யப்படலை. ஆனால் வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்குற முகாமில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுல மட்டுமே சிக்கி கிட்டத்தட்ட 50 உயிரிழந்த சோகமான சம்பவங்களும் அப்போ நடந்தது. 2015 டிசம்பர் மாதம் இதை மறக்கவே முடியாத ஒரு வெள்ளமாக இருந்தது. சென்னை, சென்னை புறநகர்களில் ஏற்பட்ட இந்த பெரு வெள்ளத்தில் 289 உயிரிழந்தாங்க அப்படின்னு புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 23.25 வீடுகள் தண்ணியில் மூழ்கிடுச்சு. மின்சாரம், தொலைத்தொடர்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டுடுச்சு. பல நாட்களாக இந்த மாநகரம், சென்னை மாநகரம்ன்றது கம்ப்ளீட்டாக முடங்கிடுச்சுனே சொல்லலாம். சென்னை வெள்ளத்தில் கிட்டத்தட்ட 18 மக்கள் அவங்களோட வீடுகளை விட்டு வெளியேற சூழலுக்கு ஆளானாங்க. 6,000 அதிகமான முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டாங்க. 1,715 கொண்ட அந்த 50 தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க. 200 அதிகமான மருத்துவ முகாம்கள் அங்கங்கு அமைக்கப்பட்டுச்சு. 10,000 குப்பைகள் உருவானது. இது மட்டும் இல்லாமல் இதை அகற்றத்துக்காக மாவட்டம் முழுக்க, மாநிலங்களில் இருந்து மாவட்டம் தோறும் 2,000 துப்புரவு பணியாளர்கள் சென்னைக்காக கொண்டு வரப்பட்டாங்க. வெள்ளத்திற்கு மட்டும் சென்னையில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 260 தாண்டிடுச்சு. இந்த வடகிழக்கு பருவமழையின் போது தமிழகத்தில் மொத்தம் 470 பலியானதாக தமிழக அரசு அறிவித்து இருந்தது. இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மீண்டு வரதுக்குள்ள அடுத்த ஆண்டு அதே மாதிரியான ஒரு பாதிப்பை தமிழகம், குறிப்பாக சென்னை எதிர்கொண்டதுன்னு சொல்லலாம்.
2015 பெருமழை பெருவெள்ளத்தை தொடர்ந்து ஏகப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி ஒரு மறக்க முடியாத ஒரு மழையாக அது மாறினதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பாதிப்பு மறுபடியும் சென்னைக்கு ஏற்படுது. அதுதான் வர்தா புயல். ஏற்கனவே கற்றுக்கிட்ட பாடத்தை கொண்டு இந்த தடவை பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது, குறிப்பாக உயிரிழப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னு 360 degrees வேலை பார்த்தாலும் கூட உயிரிழப்புகளை தவிர்க்க முடியல, சேதாரங்கள் ஏற்படுத்த தவிர்க்க முடியல. இந்த வர்தா புயலும் மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்துச்சு. 10,000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கெல்லாம் வெளியேற்றப்பட்டாங்க, ஆனால் அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் போனதும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதையும் தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு. இதே போலவே டிசம்பர் மாதம் பெருமழை பெருவெள்ளம் அப்படின்றது அடுத்தடுத்து பேக் டு பேக் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஏற்படுத்திட்டே தான் இருக்குது. இது ஒருப்புறம் இருக்க டிசம்பர் மாதம் இதே போன்றது ஒரு டிசம்பர் மாதம் 2 முன்னாடி தான் சீனாவோட உனான் மாகாணத்தில் கண்டுபிடிக்கிறாங்க கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸை. அந்த வைரஸ் பார்த்திங்கன்னா 2 நின்று விளையாடிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொரோனா முதல் அலை, இரண்டாம் அலை, டெல்டா வேரியண்ட், டெல்டா ப்ளஸ் வேரியண்ட், இப்போ ஒமிக்ரான் அப்படின்னு அடுத்தடுத்தடுத்து அது உருமாறி உருமாறி மக்களை முடக்கிடுச்சுன்னு சொல்லலாம். உலக அளவில் கொடிக்கணக்கான பேரை பலி வாங்கியிருக்கு இந்த கொரோனா அப்படின்னு சொல்லலாம். இதுவும் நடந்தது ஒரு டிசம்பர் மாதம் தான். இப்படி டிசம்பர் மாதம் அப்படின்றது அமானுஷ்யங்களும் பேரிடர்களும் பெரிய உயிரிழப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இவ்வளோ நாள் நாம் அதை நினச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதங்கள் குறித்தும் இந்த வருடங்களை கணிக்கிற ஜோதிடர்கள் கூட யாருமே டிசம்பர் பற்றி பாசிட்டிவாக சொன்னதில்லை. இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு மாதம் தான், இந்த அமானுஷ்யங்கள் நிறைந்த மாதம் தான், உயிரிழப்புகளாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி தான் கணிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றது இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் காரணமான ஒரு மாதம் இல்லைங்க. டிசம்பர் மாதம் அப்படின்றது ஒரு பக்கம் இசை, ஒரு பக்கம் ரவுண்ட் த கார்னர் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்ற ஒரு கொண்டாட்டமான மாதம் தான். சீசன் வைஸாகவே டிசம்பர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் மனதுக்கு நெருக்கமான ஒரு நல்ல அழகான மாதம். அதுவும் புது வருஷம் பிறக்க போகுதுன்றதை நம்ம வரவேற்கிறதுக்கான ஒரு ஒரு பிளானிங்கோட ஒரு செலிப்ரேஷன் மோடில் தான் இந்த டிசம்பர் மாதத்தை நாம் அணுகுவோம். இன்ஃபேக்ட் மற்ற மாதங்கள்லாம் ஜூன்லேருந்து நவம்பர் செப்டம்பர் வரைக்குமான காலங்களில் பெய்த மழைகளில் காட்டிலும் கூட சதவீதத்தின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் பெய்த மழைன்றது உண்மையிலே கம்மி தான். இருந்தாலும் யாரோ கலப்பின ஒரு விஷயம் அப்படின்றது டிசம்பர் மாதமே ஒரு சர்ச்சைக்குரிய மாதம் தான் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. நம்ம மனிதர்களோட இந்த கற்பனையோட வெளிப்பாடு தான் டிசம்பர் மாதமும் ஒரு அமானுஷம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. ஆனால் உண்மையில் டிசம்பர் மாதம்ன்றது அந்த மாதிரி எந்த ஒரு சர்ச்சைக்குரிய மாதமும் இல்லை, அது உண்மையிலேயே கொண்டாட்டத்துக்குரிய ஒரு மாதமாக தான் இருக்குது.